ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிக் பாஸ்ல என்ன நடந்தது அப்படின்னு இன்னொரு ரெண்டு நாளைக்கு தான் சொல்ல முடியும். அப்புறம் இன்னைக்கு பிக் பாஸ்ல என்ன நடந்தது எப்படி நம்ம சொல்ல முடியும்? கண்டிப்பாக வந்து நாங்களும் ரொம்ப இந்த சீசன் பிக் பாஸை மிஸ் பண்ணுவோன்றது வந்து எந்த விதமான வந்து ஒரு நிதர்சனமான உண்மைன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து கண்டிப்பாக என் கூடவே நீங்களும் கண்டிப்பாக பார்த்தவங்க பார்க்காதவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சீசன் பிக் பாஸை நம்ம வந்து மிஸ் பண்ணுவோன்றதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் எனக்கு அதில் கிடையாது. கண்டிப்பாக மிஸ் பண்ண தான் போகிறோம். நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் திட்டிருக்கலாம், டென்ஷன் ஆகிருக்கலாம், கோவப்பட்டிருக்கலாம், அழுதுருக்கலாம். நம்மளோட உணர்வெல்லாம் வெளியே காமிச்சது வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களை விட பிக் பாஸ் தான் பெருமையாக சொல்லிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இந்த சீசனை வந்து நம்ம ஷோவாகவே பார்க்கல. இது வந்து நம்ம ஃபினாலேக்கு நல்லா போயிட்டோம், உள்ளே போயிட்டோம். கண்டிப்பாக வந்து நமக்கே வந்து அந்த எமோஷனல் ஏவி போடும்போது இன்னைக்கு நமக்கே கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுமே அந்த வீட்டில் ஒரு பர்சனாக இல்லைனாலும் ஆனால் ஒரு ஏதோ ஒரு உருவமாக நம்ம அங்கே இருக்க தான் செஞ்சோம். நம்ம மனசு அங்கே தான் இருந்தது. அந்த ஒரு மணி நேரம் ஷோவை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அது குறும்படம் எல்லாத்தையும் யூடியூப்பில் யார் யார் போடுறாங்களோ என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எந்த பாராபட்சமும் பார்க்காம எல்லாத்தையும் சரிதமாக பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் கூட அந்த அளவுக்கு பார்த்துருப்பாங்களா, போனவங்க கூட பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் நம்ம பீப்புள் ஆஸ் அ பீப்புள் அவ்வளோ பார்த்தோம். யாருக்கு சப்போர்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஓட் போயிருக்கு, அன்அஃபிஷியல் ஓட்டிங் என்ன, கமெண்ட் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ விஷயத்த நம்மளும் வந்து இந்த நாள் ஃபுல்லாக பார்த்தோம், இவ்வளோ நாளை பார்த்தோம். கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் நமக்கும் கண்டிப்பாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன், நிச்சயமாக சொல்லுவேன். இந்த சீசனில் அப்படி தான் இருக்க போகுது. கப்பு யாருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா மார்னிங் ஆச்சு, பாட்டு முடிஞ்சது. பாட்டு முடிஞ்சோடனே சுச்சி வந்து ஆல்ரெடி வெளியே வந்து கேன்வாசிங் பண்ணுறாங்க. உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரில, ஆரிக்கு நீங்கள் ஃபேன் ஆலனாலும் ஆரி கோட்டு போடுங்க, ஆரி தான் வின்னர் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு வெளியே கேன்வாசிங் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் அதான் சொல்கிறோம். ஒரு மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்த ஸ்ட்ரெச்சு இந்த நாள் வரைக்கும் என்னதான் நிஷா வந்து அன்பு கேங்கில் ஒரு பங்காக இருந்தாலும் சகோதரா பாய் தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ரியோ பாய் ரியோன்னு சொல்லலை, சகோதரா இருந்தால் அவரை தான் பண்ணாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணார், அவங்கக்கிட்ட எவ்வளோ வந்து மனசு விட்டு அழுதாரு. ஸோ அந்த ஒரு இது வந்து நிஷா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த இடத்துல நிஷாவுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்களும் வந்து மற்றவங்களை மாதிரி தள்ளி விடாமல் ஹக் பண்ணும்போது தள்ளி விட்டாங்க இல்லையா. நான் வந்து பேரெலாம் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஏன்னா நெகட்டிவிட்டியில் நெகட்டிவிட்டியாகவே போட்டோம், நம்ம யாரும் திட்ட வேணாம். அவங்கவுங்க குணம், அவங்கவுங்க எப்படி பிரதிபலிக்கணும், இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி இருந்தால் டிஆர்பியில் வருமா, அப்படிலாம் நினச்சி தான் வந்திருக்காங்க. அர்ச்சனா கூட எடுத்துக்கோங்க, அர்ச்சனாவெலாம் நமக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம இப்போ பிக்பாஸை பார்த்து நம்ம பிடிக்கல அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. அது ஒரு 100 நாள், அது ஒரு அவங்களுக்கு நமக்கே ஒரு டென்ஷன் ஆகுது, டிப்ரெஷன் ஆகுது. அப்போ அவங்களுக்கு எவ்வளோங்க இருக்கும் அதை நம்ம ஏன் யோசிச்சு பார்க்க மாட்டோம். அவங்களுக்கு நிறையவே இருக்குங்க. அதனால தான் அந்த நெகட்டிவிட்டிலாம் போயிட்டு இப்போ இனிமே அவங்க எதாவது ஷோ பண்ணால் ரசிக்கிறது அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக சொல்வீங்க இப்போ வந்து திருந்தலை அப்படின்னு. எனக்கு தோணுது, எல்லாருக்குமே அதான் தோணுதுங்க. அது அவங்களோட ஹேபிட்டுங்க. அவங்க வந்து அன்பு செலுத்துறது, அவங்க அப்படி பண்ணுறது அவங்களோட ஹேபிட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா, நம்ம ஒருத்தர் இப்போ நம்ம வீட்டில் பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா நம்ம மாற்ற ட்ரை பண்ணுவோம். மாற்ற முடியல, ஏ நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படியே நினச்சிக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க. யாரையும் திட்டாதீங்க. அந்த இருந்த எல்லாருமே சூப்பர் சூப்பர் தான், சூப்பராக இருக்கவே தான் உள்ளே இருந்தாங்க. இல்லைன்னா உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க, எத்தனையோ சீசன் வந்து மிஸ் பண்ணிட்டுலாம் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம யாரையும் ஹர்ட் பண்ண வேணாம். இப்பயும் சொல்கிறேன், இந்த நெகட்டிவ் உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த நெகட்டிவிட்டிலாம் புதைச்சிருங்க. ஆல்ரெடி நெகட்டிவிட்டியான வருஷத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம், அது உங்களுக்கே தெரியும். நான் திருப்பி சொல்ல வேணாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரிக்கிட்ட வந்து சுச்சி கேட்டாங்க, வீடை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. இந்த தலைவர் எப்பவுமே எப்படி சொல்லுவார், சூப்பராக சொன்னார், அது நல்லதாக இருந்துச்சு. அப்புறம் அனிதா ஒரு சோகமாக உட்காந்துருந்தாங்க. ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் வந்து ஒரு குடும்பத்தில் அதுவும் வந்து ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அப்பான்னும் மிக முக்கியமான விஷயம், அது கஷ்டம்தான். பட் அனிதா வந்து கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் நல்லா டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க, நல்லா தெரியுது அவங்க சொல்கிறத வச்சே. ஸோ அந்த அப்பாவோட பொஷனை அவங்க ஹஸ்பண்ட் ரீப்ளேஸ் பண்ணணும் நம்ம காட் கிட்டே வேண்டிப்போம். அவங்களுக்கும் வந்து பெஸ்ட் விஷஸ் சொல்லுவோம். நிறைய படத்தில் இப்போ உதாரணத்து மாஸ்டரில் கூட அனிதாவை பார்த்தோம். ஸோ நிறைய படத்தில் அவங்க இன்னும் நிறைய நடிக்கணும், நல்லா சூப்பராக இந்த பிக் பாஸோட பேர் இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் அழிச்சிட்டு அவங்க மேலே வரணும் நம்ம வந்து அவங்களுக்கு விஷஸ் சொல்லிக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் சரிங்க, எந்த நெகட்டிவிட்டியாக நம்ம திட்டினாலும் அவங்க எல்லாம் சம்யுக்தாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்ம எவ்வளோ கரிச்சு கொட்டணுமோ அவங்க எல்லாம் சக்ஸஸ் ஆகணும் நம்ம விஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அவங்க வந்தது ஒரு 100 நாளைக்கு, அந்த 100 நாளை வந்து ஒருத்தரை நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது. நம்ம காமிக்கிறதும் வந்து அவங்கள எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சேனல் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் எதுவும் முடிவு பண்ணிடாதீங்க, விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம வந்து வந்துட்டோம்,
இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். இனிமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்களும் நெகட்டிவிட்டி அவங்கள பத்தி இருக்கிறதெல்லாம் மூடி மறைச்சிருங்க. அவ்வளவுதான் சொல்வேன், இன்னமும் டென்ஷனா இன்னமும் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. அவங்கவும் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க, நம்மளும் நம்ம வேலையை பார்க்க தான் போகணும். ஸோ அதில் எந்த இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டி சொல்லி தட்டாத டாஸ்க் வச்சாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேசியாகவே நடந்தது. இந்த வாட்டி திருடர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆஜித்தும் ரேகாவும் சொன்னாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடந்தது, விதவிதமாக நல்லா பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க. டாஸ்க்கு நடுவுலேயே சிவானிக்கும் பாலாக்கும் வந்து, சிவானி வந்துட்டாங்க இல்லையா, அப்புறம் பார்த்துருப்பீங்க, சிவானிக்கும் பாலாக்கும் வந்துட்டு ஒரு சின்ன இதுன்னு சொல்லலாம். பாலா வந்து எல்லார பத்தியும் பின்னாடி பேசியிருக்காரு சரிங்களா. ஸோ இந்த இந்த நாளில் நான் நெகட்டிவிட்டி பற்றி பேசுவோம், ஏன்னா நம்ம நாளைக்கு நாளைக்கு கூட நம்ம வந்துட்டு ஒரு ஒரு இதுவாக இருக்கும், ஒரு ஒரு எவிக்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ஃபைனலிஸ்ட் எல்லாருக்குமே கிளாப் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து திருப்பி சொல்கிறதா ஏதோ ஒரு விதத்தில் யாருக்கோ பிடிச்சது அவங்க அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லலாம் என்ன நம்ம சப்போர்ட் ஆரிக்கு தானே அப்படின்னு, ஆரிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாலும் வேறு யாரோ சப்போர்ட் பண்ணுறது ரம்யாக் பண்ணுறாங்க, வேறு யாரோ சோம் பண்ணுறாங்க, வேறு யாரோ ரியாக் பண்ணுறாங்க. இப்படி தான் அவங்க இவ்வளோ ஃபைனலிஸ்ட் வந்திருக்காங்க. சும்மா சேனல் வந்து சர்ருன்னு கூப்பிட்டு வந்துட முடியாது இல்லையா, அதுக்கும் வந்து சில ப்ரொசீஜர்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி தான் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் கிளாப் பண்ணோம். இந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய விஷயம், அதுவும் ரம்யா நம்ம அவ்வளோ திட்டிருந்தாலும் ஒரு கேர்ளாக ஒரு உமனாக அங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறது ரம்யா தான். ஸோ அதுக்கு அவங்க பெரிய கிளாப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாலாஜி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பின்னாடி பின்னாடி பேசு, அது கண்டிப்பாக பேசுவார். அவர் வந்து அவர் இன்னும் அவர் ஏஜ் வந்து இன்னும் மெச்சூர்ட் ஆகலை, வாழ்க்கையில் இன்னும் நிறைய அவர் அடிப்படலை. ஆனால் பட்டவங்க இப்படி நடந்துக்க மாட்டாங்க, அவர் நிறைய படலை. அதே மாதிரி வந்து நிறைய பிக்பாஸை பார்த்துட்டு வந்து இப்படிலாம் நடந்தால் தான் நமக்கு டைட்டில் தருவாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துருக்கிறாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்புன்றதை வந்து ப்ரூவ் பண்ணும் விதமாக இன்னும் ரெண்டு நாள் அமையணும். நாங்கள் வந்து காட்கிட்ட வேண்டிக்கணும், அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். ஸோ அமையலை அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது, டென்ஷன் ஆனது, நமக்கு பிபி வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்ததுக்கெல்லாம் வேல்யூ இல்லாமல் போயிடும். அது அமைஞ்சாதான் நமக்கு எல்லாத்துக்குமே வேல்யூ கிடைக்கும், நமக்கும் ஒரு இது வரும், நம்ம ஒரு அங்கமாக தான் இருக்கும் பிக் பாஸ் ஹவுஸில். ஸோ நம்ம ஏதோ ஒரு தூணில் வந்து நம்ம அதான் சொல்லலை, நம்ம உடம்பு தான் இங்கே இருக்குன்னா நம்ம மனசெல்லாம் அங்கே தான், அந்த மாதிரி தான் இருந்தது இந்த சீசன் ஃபுல்லாக, அப்படி தான் இருந்தது. அப்புறம் இந்த சீசன் வந்து யாரால ஹிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன், டேம் ஷோராக சொல்லுவேன். அது வந்து கொஞ்சம் சீசன் ஹிட் ஆனதுக்கு காரணம் அர்ச்சனாவும் தான். ஏங்க நீங்கள் திடீர்னு அர்ச்சனை சொல்கிறீங்க அப்படின்னா, ஏங்க நம்ம ஒரு விஷயம் வந்து நல்லதாக மட்டும் எடுக்க முடியாது, கெட்டதுலேயும் கெட்டதுக்கும் ப்ரொமோஷன் இருக்குது, கெட்டதுக்கும் அந்த வேல்யூ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு விஷயம் நல்லது பண்ணால் மட்டும்தான் பேச மாட்டாங்க, கெட்டது பண்ணாலும் இவங்க இதை பண்ணாங்களாம் அப்படின்னு வெளியே ஃபேமஸ் ஆவாங்க. ஸோ அந்த ஃபேமஸிங் பார்க்கும்போது அப்படி அவங்க அதில் இருக்கிறது தான் செய்கிறாங்க. மீம்ஸ் மெட்டீரியலாக இருந்தாங்க, நம்மளும் பார்த்து நிறைய சிரித்தோம், நிறைய கலாய்ச்சோம், நிறைய நம்ம வந்து என்ஜாய் பண்ணதான் செஞ்சுருக்கோம். எல்லா சீசனோட இந்த சீசன் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். குட்டிலேருந்து பெரியவங்க வரைக்கும், தாத்தா பாட்டி வரைக்கும் என்ஜாய் பண்ணியிருக்கோம், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து என்னென்னு இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே வந்துட்டு இந்த தாத்தா வந்து சுரேஷ் தாத்தா வந்திருக்காரு இல்லையா. ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணார்னா பாலாஜி கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது கரெக்டாக தப்பான்றதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அப்படி இருந்துட்டு வா, அதாவது அவர் அப்படிதான் போது அப்படிதான் அவரை மாற்ற முடியாது இல்லையா. ஸோ மாற்றணும்னு ஏன் ட்ரை பண்ணணும், இப்படி இருந்துட்டு வா, மக்கள் பிடிச்சா உன்னை ஜெயிக்க வைக்க போறாங்க, மக்கள் பிடிக்கல நான் வேணாம் வெற்று, நீ போட இந்த நாள் போட்ட உழைப்பு வந்து உனக்கு ஒரு இதுதானே, அவங்க எல்லாருக்கும் மெமரி தானேங்க. சாதாரணமாக ஒரு வீட்டில் உட்காந்து எல்லாமே பிஏ வச்சு எல்லாமே இது பண்ணி சைன் போட்டு எல்லாம் பண்றவங்க அவங்க, அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும், அதனால தான் பிக் பாஸ் கூப்பிட்டாங்க. இப்போ அந்த டீம்லாம் விட்டுட்டு இவங்க இங்கே இவங்க வேலை இவங்களே பண்றதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயம் தானேங்க, அதுவே ஒரு சாதனை தான், அதுவே வின்னருக்கான அர்த்தம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோதான், அந்த ஏவி முடிஞ்சிச்சு. இந்த ஏவி பார்க்கும் போதே கண்ணு கலங்கிச்சு, அது யாராக இருந்தா என்ன, அது அர்ச்சனா வந்தா என்ன, நிஷா வந்தா என்ன, ரியோ வந்தா என்ன, எல்லாரும் ஒரு ஒரு விதத்தில் நம்மளை வந்து ஒரு இடத்துல இன்வால்வ் பண்ண வச்சிருக்காங்க. இப்போ ரியோ வந்து நம்ம வந்து திட்டுறாங்க, சில பேர் திட்டுறாங்க அப்படின்னா ரியோவால் நம்ம சிரிச்சிட்டே இருக்க மாட்டோமா ஒரு நாள் கூட, சோமால நம்ம ஒரு நாள் கூட சிரிச்சிருக்க மாட்டோமா, அவ்வளோதான். அவங்க எல்லாம் நம்ம பார்ட், நீங்கள் வந்து திட்டினா கூட அவங்கள நம்ம கன்சிடர் பண்ணி தானே திட்டுறோம். இப்போ அனிதா அன்னைக்கு பேசினாங்க திட்டணும்னா, அனிதாவை நம்ம எப்படி எப்படி பார்த்தோம் அன்னைக்கு, அனிதா 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 தானே பேசணும், அனிதா 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 தானே வீடியோ போட்டாங்க, அவ்வளோதான். அவங்களாம் ஃபேமுக்காக தானேங்க வந்தாங்க, அந்த ஃபேம் கிடைக்கணுங்க அவங்களுக்கு. இப்போ நம்ம திட்டுறது பேசுறது தான் கிடைக்கும், ஆனால் பிக் பாஸ் முடிஞ்சு நம்ம திட்டிட்டு சுற்றிட்டு அலைஞ்சோம்னா அது வேஸ்ட்டு, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்கள டேரக்டர் கூப்பிட்ற டேரக்டர் கூப்பிட தான் போகிறாங்க, எல்லாம் போகிறோம், நமக்கு தான் உடம்பு கெட்டு போகும். ஸோ நம்மளுமே வந்துட்டு அதுதான் சொல்கிறேன், இந்த நெகட்டிவிட்டிலாம் வச்சுக்காதீங்க, பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுங்கோ. இப்போ பார்ப்போம் நம்ம யார் வின்னர், நம்ம எதிர்பார்க்குற வின்னர் கிடைக்குதான்னு நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற வின்னர் தான் கிடைக்கணும், நமக்கு அதுதான் வெற்றி, அது பார்க்கலாம், அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன நினச்சா எல்லாருமே சென்ட் ஆஃப், எல்லாரும் பை சொன்னாங்க. அனிதா மட்டும் ஆரிக்கிட்ட போயிட்டு
ஹரி கப்ப ஜெயிச்சுட்டா வரணும் அப்படின்னாங்க. கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அனிதா வந்து ரொம்ப நல்லா இது பண்ணி அந்த ஏவி முடிஞ்ச உடனே ரொம்ப சாரி, நீங்க யாரா இருந்தாலும் சாரின்னாங்க. நான் திருப்பி சொல்றேன், சாரி கேட்கறதுக்கும் தேங்க்ஸ் சொல்றதுக்கும் ஒரு மனசு வேணும், அது டக்குன்னுலாம் யாருக்கும் வந்துடாது. அப்படி டக்குன்னு வருதுன்னா அப்ப நீங்க வந்து ரொம்ப 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 லக்கானவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து ஒரு நான் சாரி கேட்கணும் யோசிக்கிறவங்க வந்துட்டு அது வராதவங்களுக்குலாம், அவங்க வீட்டில் இருக்கும் போது அனிதா கதெல்லாம் வரல, இப்ப சோகத்துல அவங்க இருக்கும் போது அந்த மாதிரிலாம் வருது. அதுக்கப்புறம் ஆரி வந்து சொன்னாரு, பாத்துக்கோ அனிதா பத்திரமா இருன்ற மாதிரி சொன்னாரு. நிறைய விஷயங்கள் நிறைய நடந்தது, நிறைய நிறைய பேரோட இது நம்ம சொல்றோம் அன்பு கேங்க்னோம், அவங்களுக்கு அது ஒரு கேங்க் தானே, டீம் தானே, அவங்களுக்கு அது ஒரு என்ஜாய்மெண்ட் தானே, ரீயூனியன் தானே. அப்புறம் வந்து சண்டே வந்து யார் வின்னர்னு சொல்ல போறாங்க, சரிங்களா. நம்மளும் வந்துட்டு இவ்வளோ நாளா வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டோம் இந்த பிக் பாஸ் வந்து. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, இந்த பிக் பாஸ் வந்து பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டோம். ஒரு இன்ச்சு மூக்கன்கான பிக் பாஸ்ன்ற வார்த்தையை பார்த்தா கூட விடுறது இல்ல. பிக் பாஸ் அது என்ன மார்க்கும், அது என்ன மார்க்கும் அப்படின்னு போய் அந்த வீடியோ டச் பண்ணி பாக்குறது, அது உள்ள ஒண்ணு இல்லைன்னா கூட அதை போய் டச் பண்ணி பார்க்கணும், அப்பதான் ஒரு மனசுல ஒரு திருப்தி ஒரு ஆறுதல். அதான் சொன்னாங்க எங்க ஹஸ்பண்டு, உனக்கு பிக்பாஸ் பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. கரெக்டு தான், அந்த பைத்தியத்தெல்லாம் வந்து தெளிய வைக்கணும், அதுக்கே கொஞ்சம் ஒரு மாசம் கிட்ட ஆகும் போல. நான் உங்களை சொல்றேன், நான் எப்படி தெளிய போறேன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் அந்த வின்னருக்காக தான் வெயிட் பண்றேன், நீங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுவீங்க. டூ மோர் டேஸ் கோ, கண்டிப்பா வந்து ஏல வின்னர் வராங்களா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏல வேற யாரும் இல்லைல்ல, யாரா இருக்காங்களா, ஏல வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஏல தான் வின்னர் வரணும், ஏழு வின்னர் வந்தால் ரொம்ப சந்தோஷம், அப்படிதான் வரணும். நம்ம ப்ரே பண்ணிப்போம், உங்கள் ஓட்டும் வந்து கேஷ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லதுதான் நடக்கணும், ஜஸ்டிஃபை ஆகணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, நம்ம கெஸ் பண்ணுறதுக்கோ எதுக்கோ எதுவுமே இல்லை, அவங்க சொல்கிறது தான் வின்னர், அவங்க சொல்கிறது தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், நம்ம வந்து நாளைக்கு மீட் பண்ணலாம். கமல் சார் என்ன சொல்கிறாரு, என்னென்ன நடந்தது, அவர் என்ன எமோஷனாக பேசுகிறாரு, இல்லை வந்து அவர் எப்படி நடந்துக்கிறார், இல்லை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம், பை பை.